பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அல்ல, என் தாய் பிரத்யகரா விஷ்ணுமா என்னுடைய பரிபூர்ணமான ஆசை. இந்த மாதம் ஆணி மாதம், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நவ கிரகங்களும் இந்த ஒவ்வொரு மாதத்தையும் தன் வசம் பயிற்சி கொள்ளும். அந்த வகையில் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம். மாதங்களில் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும், ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக இருந்தாலும் கூட, ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு தெய்வ சக்திக்கு உரியதாக இருந்தாலும் கூட, சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதம். ஆணி மாதம் கர்மாவின் கர்த்தா சூரிய புத்திரன் சிவ பக்தனாகிய சனீஸ்வரனுக்கு உரிய ஒரு மாதம். என்னை பொறுத்தவரை இந்த மாதத்தில் செய்யக்கூடிய சனீஸ்வரனை நோக்கி நாம் நகருவோமானால் அவருடைய அருளை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த வகையில் பொன் வைக்கின்ற இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு மாதம், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்கின்ற ஒரு மாதம் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும்? மீனத்தை பொறுத்தவரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. பூரட்டாதி நாலாம் பாதம், மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் நினைக்கிறோம் அதெல்லாம் நடக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் எது சிலதெல்லாம் நம்ம கைமீறி போய்விடுகின்றது. நல்லா படிச்சுருக்காங்க, நல்ல திறமை இருக்குது, நல்ல திருமண யோகமும் இருந்தது, நல்ல பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் ஏன் இந்த மனதில் இவ்வளவு வேதனைகளும் துன்பங்களும் எனக்கு மட்டும்தானா என்றெல்லாம் நாம் கலங்கி போய்கின்றோமே. அதுக்கு காரணம் என்னென்னா, ஊழ்வினை உறுத்தும் என்று சொல்வதை விட, கர்மாதான் என்று சொல்வதை விட, ஒரு நல்ல காலங்க, இந்த காலம் நமக்கு சரியாக அமைந்து விட்டால், அந்த நாளும் கோளும் நமக்கு சிறப்பாக அமைந்து விட்டால், அதனால் தான் சொன்னாங்க ஆடிப்பட்டம் தேதி விதைன்னாங்க. இந்த காலத்தில் இதை நாம் செய்து விடுவது சிறப்பு என்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஆணி மாதம் மீனராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்வேன். காரணம், மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொடக்கமாக இருந்தாலும் கூட, சனி பகவானுடைய பாதிப்பினுடைய தொடக்கம் இருந்தாலும் கூட, முன்னதே தெரிஞ்சிக்கலாம்ல, நெருப்பு அது தொட்டா சுடுன்னு, அந்த மாதிரி அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு அற்புத மாதமாகத்தான் மீனராசிக்கு இந்த மாதம் அமைகின்றது. அது மட்டும் கிடையாது, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கட்டெல்லாம் பலமாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த இரண்டாம் கட்டம் பலம் பெற்றிருப்பதனால, குடும்பம் மட்டும் இல்லைங்க, கொடுத்த வாக்கு மட்டும் இல்லைங்க, பொருளாதாரம் அந்த நன்றாகவே இருக்கும். இந்த மூணு ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருக்கணும். குடும்பம் நம்மளா இருக்கணும், அதுக்கு காரணம் கலத்திரகரகன் சுக்ரன். வாக்கு, அந்த கொடுத்த வாக்கு நல்ல முறையில் காப்பாற்றணும், அதுக்கு ராகு. பொருளாதாரம் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மட்டும் கிடையாது, சனியும் அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில் தரக்கூடியவன் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அடிக்கிட்டே போகலாங்க. நம்ம அச்சத்தின் காரணமாக அவனை நாம் நெருங்குவதில்லை. அச்சமில்லாமல் நம்ம வாழணும்னா அதுக்கு சனி தான் தேவை. கர்மாவின் பாதிப்பில் நம்மை காக்கின்ற ஒரு கவசமும் சனி தான். அந்த வகையில் சனி பகவான் முழுமையாக உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்கின்றார். எத்தனையோ துன்பங்கள் அவமானங்கள் பட்டாலும் கூட, அந்த அவமானத்திலிருந்து ஒரு நல்ல பாடத்தை தரக்கூடிய ஒரு குரு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அசுரகுரு கலத்திரகாரகனும் தேவகுரு பிரகஸ்பதி மட்டும் இல்லைங்க, சனியும் ஒரு குருவே. அந்த வகையில் மீனராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவே. கொடுத்த வாக்கை காப்பாற்றுற ஒரு இது ஒன்றும் போறாதா? பொருளாதாரத்தில் கைகட்டி வாய்ப்பத்தில் என்ற நிலை மாறி, அரசு துறையில் பொதுத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்ந்த உன்னதமான பதவியை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலையை, அரசு பதவியில் முயற்சி பண்ணிங்கன்னா வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசினால் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்முடைய நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போகாது, நல்லவனையும் கெட்டவனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரை புரியாத காரணத்தினால தான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை நாம் சந்தித்தோம். அந்த நிலை மாறும். அவர்களை இனம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் அமைத்து தருவார். அதாவது ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால, நீங்கள் எதையும் நினைத்தது நினைத்தபடி நடக்க முடியாவிட்டாலும் கூட கவலைப்படாதீங்க. நினைக்கின்ற நியாயமான அந்த விஷயம் நல்ல முறையில் நடக்கும். அது மட்டும் கிடையாது, எதுலேயும் சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், அதை ராகு தந்து கொண்டு தான் இருப்பார். தடைகளை தாண்டி செல்கின்ற நிலையை உங்களுக்கு சனி பகவான் அமைத்து தருவார். அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில தேவையில்லாத வீண் படிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால, குறிப்பாக பெண் சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. தவறான பழக்கம் உடைய மனிதனுடைய தொடர்பு இருந்தால் அது இல்லாமல் பார்த்துங்க. மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களையும் ரகசியங்களையும் வெளியில் சொல்லிடாதீங்க.
அதாவது ஒரு மந்திரம் இருக்குன்னா அந்த மந்திரம் குரு எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், சில மந்திரங்களை தனக்காக வைத்துக் கொள்வார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அந்த நிலை மாறும். நான்கு திசையில் மூன்று திசையிலிருந்து பொருளாதார முன்னேற்றத்தக்க வழிவழிகள்லாம் பிறக்கும். திருமணம் தடை நீங்கி திருமணம் நடைபெறும். அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும். அதே நேரம் கவனமாக இருங்க, ராகுவின் பார்வை இருப்பதனால அதீத ஆசை வரும். ஆசைப்படுது தப்பு இல்லை, அதீத ஆசையின் காரணமாக புதனமாக வீடு கட்டவும் முயற்சி பண்ணுறீங்க, அந்த வீடை ஆடம்பரமாக கட்டாமல் முயற்சி பண்ணுங்க. நீண்ட தூர பயணங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, அது தொழில் சார்ந்து இருக்கணும், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், அதன் மூலம் நமக்கு ஏதாவது கிடைக்கணும், அந்த முயற்சியில் ஈடுபடுங்க. தவறான மனிதர்களுக்கு உதவி செய்வதோ, நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத ஜாமீன் கொடுப்பதோ, எதையும் முன்னின்று நடப்பதோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நேரம் காலத்து தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைஞ்சுக்கணும், பேசுகின்ற வாக்கு காப்பாற்றும். அதுக்காக எல்லாத்தையும் அந்த வாக்கு கொடுத்துட முடியுமா? தவறான மனிதர்களுக்கு வாக்கு கொடுக்க முடியுமா? அதைத்தானே வள்ளுவன் சொன்னான், பொய்மையும் வாய்மை எடுத்து புறந்தையுமே நன்மை வயக்கும்னு. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க, வாக்குனால நன்மையையும் தீமையும் கலந்தே இருக்கும். பழைய கடன்களை அடைக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் பக்கம் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, திருமண வயது பெண்மணிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல அமையும். அந்த ஆண் திருமணம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி செய்கின்ற திருமணமானது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் வெளிநாடு யோகம் கிட்டும் அவசரப்படாதீங்க, ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்வீர்களானால் இந்த மாதம் ஆதி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திருப்புமனை தரக்கூடிய ஒரு மாதம். எத்தனையோ தடைகள் இருந்தாலும் கூட என் மனதில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் சோழி பிரசனத்தை ஒரு தோன்றுது, ஏதாவது ஒரு சாபம், அந்த சாபம் தனித்துப்பட்ட முறையில் சந்தித்தால் சொல்லலாம், பொதுவாக சொல்லும்போது ஏதாவது ஒரு சாபம் இருக்குமா என்று தோன்றுகிறது. பெண் சாபமாக இருக்கலாம், சிசு சாபமாக இருக்கலாம், குரு சாபமாக இருக்கலாம், பித்ரு சாபமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சாபம் இருக்குது என்று நான் பத்தாம் வயதாக கூறினாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இது ஒன்றே அனைத்து சாபங்களையும் தீர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட ஒரு விடுதலை, நிம்மதிங்க. இதயத்தில் இருந்த ஒரு முள் எடுக்கிற மாதிரி தான். திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம், இன்னொரு சனீஸ்வரர் பகவானுக்கு ஆலயம். அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமி அம்மன். இந்த மாயவனேஸ்வரருக்கு ஒரு சிறப்புனா நாமே தொட்டு வழிபாடு பண்ணலாம், நாமே நம் கையினால் அபிஷேகம் பண்ணலாம், நம் கண்ணீரை சுழிந்து கட்டி பிடித்து கொள்ளலாம், நம்முடைய பார சுமையெல்லாம் இறக்கி வைக்கலாம், கர்மா படிப்படியாக குறைவதை உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தாங்க இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சகசரலிங்கேஸ்வரருக்கு கை நிறைய நாட்டு சர்க்கரையை கொண்டு போய் இந்த ஆனி மாதம் இதை செய்து நான் பார்த்துருக்கின்றேன், ஒருவர் சந்தித்தேன். அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமே தொடர்ந்து வந்து சுவாமி அப்படிங்கிற வணக்கம், அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க. இந்த சர்க்கரையை அவர் மேலே வைக்கலாமா? வைக்கலாம், ஏன்னா எறும்பு வந்துருமே என்று சொல்லுவார். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அன்போடு செய்கின்ற நாட்டு சர்க்கரை கொண்டு வருவார்கள். ஃபஸ்ட்டு ஒரு கையளவு கொண்டு வந்தார், பையளவு கொண்டு வந்தார், இன்று வந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அவர் மேலே கொட்டி மனதார வசித்து அதில் ரெண்டே ரெண்டு சர்க்கரை எடுத்து நாட்டுக்கு அங்கே வருபவர்களெல்லாம் கொடுப்போம். நான் அவரை தனியாக நான் பெரும்பாலும் யாரையும் கேட்கறதில்லை, அவருடைய அதெல்லாம் ரகசியம். நாம் செய்கின்ற பரிகாரங்களை எல்லாம் இருக்கிறதுல சொல்லணும் அவசியமே இல்லை. அவர் இருந்தாலும் என்ன அவரை கேட்டார், ஏன் சாமி நான் இத்தனை தடவை வரேன், இத்தனை சர்க்கரையை கொண்டவரை வழிபாடு செய்யணும், ஒரு முறை கூட நீங்கள் கேட்கலையேன்னு கேட்டபொழுது அது ஏன் வேலை இல்லைங்க, ஆண்டவனை வழிபடுவது உங்கள் வேலை, அது நீங்கள் தானே செய்யணும் என்று கூறிய பொழுது இருந்தாலும் சொல்கின்றேன், இது 4 பேருக்கு நன்மை பயக்குமாயின் என்று சொன்னார். நான் ரொம்ப அங்கே வரும்போதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம், என் தொழில் மனைவியை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து அனாத மாதிரி தான் வந்தேன். அப்போ இவருக்கு ஏதாவது கொடுக்க ஒவ்வொருத்தரும் என்னமோ செஞ்சாங்க, என்னை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த கடைக்கு போனேன், அந்த கடையில் கொஞ்சம் வெள்ளம் கிடைக்குமான்னு கேட்டேன், கொஞ்சோடு கொடுத்தாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அவரை எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, தாம்பாளம் தட்டு எதுவும் இல்லை, அதை எடுத்துகிட்டு போய் சிவலிங்கத்தோட யாரும் இல்லை அவருடைய உச்சியில் வச்சு வழிபாடு பண்ணேன். இன்றைக்கி நான் சர்க்கரை மாறிங்க, இந்த கலத்திரக்காரகன் சுக்கரன் என் வாழ்வையே புரட்டி விட்டார், இழந்த என்னுடைய மனைவி என்னுடையே வந்துட்டாங்க, என் பிள்ளைகள் வந்தார்கள், பேரும் புகழும் கிடைத்தது, மனசில் ஒரு அமைதிங்க. நான் இதை கேட்டு ஒன்று அசந்து போல, என் வாழ்வை நான் சந்தித்திருக்கின்றேன். கலைஞர் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த பரம்பொருளை தவிர வேறு யாருங்க? மீனராசிக்காரர்களே, ஏழை யோசனையின் தொடக்கமாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரத்தை வருகின்ற அதாவது இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு சனிக்கிழமை செய்து பயன்பெறுங்கள்.
கர்மாவை வெற்றி பெற்றால் மட்டுமே நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கர்மாவின் கர்த்தா சனி பகவான். சனி பகவானை நெருங்க வேண்டுமானால் பொன் கொடுத்து பொருள் கொடுத்தல்ல, இந்த ஈசனை நாட்டு சர்க்கரை கொண்டு வழிபாடு செய்வது சிறப்பு.